பீஃப் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து 3-4 மிளகாய், நல்ல காரமான மிளகாய், அதுக்கப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இவ்வளோதாங்க. இது ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா பொடி செய்து வந்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியா தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்லைஸ் எலுமிச்சைப்பழம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் அந்த பட்டை, லவங்கம், ஸ்டார், இது எல்லாம் எடுத்து நம்ம இப்போ இதை வந்து ஒரு மசாலா மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி எடுத்துட்டு அந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த கரம் மசாலாவுக்கு தனியாக சொன்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு நம்ம இப்போ தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தனியாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பிரியாணி லாஸ்ட்டில் வந்து இது போட்டுட்டு பண்ணும்போது லுக்காக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மூணு லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுவுமே நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் வேந்து வர்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக கலர் வந்துடுச்சு. மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல வாசமா இருக்கும். அதுல உள்ள அந்த ஸ்மெல் எல்லாம், பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் அடி பிடிக்காம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதினாவை சேர்த்துடலாம். புதினா போட்டாச்சு. அதுக்கப்புறமா மல்லி இலையும் போட்டாச்சு. போட்டு இதையுமே நல்லா கொஞ்ச நேரம் வேக வைங்க. நம்ம ஆயிலில் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஆனால் கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிக்காம பார்த்துக்கணும். முக்கால் லிட்டர் தண்ணியில் வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம். உப்பும் மஞ்சளும் போட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்குறோம். இப்போ அதை தனியாக எடுத்து அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி தாங்க வரும். நம்ம மஞ்சள் ஆட் பண்ணினதுனால கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள்,
இது கொஞ்சம் குறையதாங்க, 2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, மஞ்சள் தூள். இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ சீரக சம்பா அரிசி வந்து நாங்க எடுத்துக்கிறோம். அந்த அரிசி வந்து 3 கப் அரிசி எடுத்துக்கிறோம். இது வந்து 6 கப் அளவு தண்ணி. கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். சிம்மில் வச்சு 2 விசில் வர அளவுக்கு வேக வைங்க. பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்ம எலுமிச்சம்பழம் கடைசியாக வச்சிருந்தோம்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடைசியாக எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ டேஸ்டியாக லுக்காக இருக்குது பாருங்கள்.